நான் தனியாக உட்காந்துருக்கேன்னா கண்டிப்பாக பேஸ்கெட் பால் தான் இருக்கும். ஏன்னா இல்லைன்னா செல்சி பற்றி பேசுறது எதுவும் இல்லை. ஸோ ஒரு பேஸ்கெட் பால் சீசன் எப்படி ரிவ்யூ பண்ணுறது ரிவ்யூ பண்ணுறதுன்றது வந்து ஒரு சேலஞ்சு. நிறைய பேர் கேட்பீங்க, ஏன் இவ்வளோ கேப் விட்டு பேஸ்கெட் பாலில் இது வருது அப்படின்னு சொல்லிட்டுன்னு. அதில் ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, நம்ம போன வாட்டி பேசிக்ஸில் பார்த்த மாதிரி ஒரு சீசன்னா ஒரு டீமுக்கு 82 கேம் இருக்கும். ஸோ 82 கேம் ரிவ்யூ பண்ணுறதும் லாஜிக்கலி டின்ட் சீம் ரைட். அப்புறமா வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இல்லை, பட் ஆனால் பர்பஸ் இல்லாமல், ஏன்னா ஒரு வீடியோ பண்ணுறோம் எடிட் பண்ணுறோம் போஸ்ட் பண்ணுறோன்றது வந்து ஒரு 5 ப்ராசஸ்ஸு. ஆனால் அந்த 5 ப்ராசஸில் உங்களுக்கு இன்னொரு நடுவில் ஒரு 20 கேம் முடிஞ்சிருச்சுன்னா அது அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட்டாக போய்டும்னு சொல்லிட்டு. சரி, இப்போ என்ன பண்ணலாம் பேஸ்கெட் பால்ன்றப்ப தான் ஒரு கமெண்டில் ஒரு வியூவர் போட்டிருந்தார். என்ன போட்டிருந்தாருன்னா, ப்ரோ நீங்கள் வந்துட்டு ப்ளே ஆஃபுக்கு மட்டும் வர டீமை பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டுன்னு. சரி, அது ஒரு நல்ல ஐடியாவாக இருந்தது. ஏன் ப்ளே ஆஃபுக்கு வர டீமை பற்றி மட்டும் பேசுவோம் அப்படின்னு சொல்கிறேன்னா, என்பிஏல வந்து மொத்தமாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 30 டீமு, ஆனால் ப்ளே ஆஃபுக்கு வந்துட்டு ஒரு 16 டீம் தான் போவோம். ப்ளஸ்ஸு ப்ளே ஆஃப் ஆரம்பிச்சதுன்னா ஒரு டீமும் ஒன்று டீமு எந்த டீம் ப்ளே ஆஃபுக்கு போதோ அவங்க 7 கேம் ஆடுவாங்க ஒரே ஆப்போனன்ட்டு. ஸோ அப்போ வந்துட்டு நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக வந்துட்டு, ஏ இது ரெண்டு நல்ல டீமு, இந்த ப்ளே ஆஃப் சீரிஸ் பாருங்கன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கரெக்டாக ஒரே டைமில் கிடையாது, பட் ஆனால் வந்துட்டு உங்களுக்கு ஒரு செட் ஆஃப் பிளேயர்ஸே வந்து 2-3 வாட்டி பார்க்குற மாதிரி இருக்கும். சரி, அப்போ இப்போ என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளே ஆஃப் குவாலிஃபிகேஷனுக்கு வந்துட்டு ஒரு டீமாக வந்து நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த வாட்டி என்பிஏ ப்ளே ஆஃப் 2024 வந்துட்டு ஃபஸ்ட்டு டீம் குவாலிஃபை ஆகிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்டன் செல்டிக்ஸ். NBA playoff time. பாஸ்டன் செல்டிக்ஸ்ன்றது வந்து என்பிஏலே வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் டீம்ஸ்னு வாங்க. கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா ரெண்டு டீம் மட்டும் டோட்டலாக 17 சாம்பியன்ஷிப் வச்சுருக்காங்க. அதில் எந்தெந்த டீம்னா பாஸ்டன் செல்டிக்ஸ் ஒன்று, லேக்கர்ஸ் ஒன்றுன்னு. ஸோ பாஸ்டன் லேக்கர்ஸ் ரைவல்ரியே வந்துட்டு ரொம்ப ஓல்டு ஸ்கூல் ரைவல்ரி. பட் ஆனால் இந்த எபிசோடில் வந்துட்டு நம்ம வெறும் பாஸ்டன் செல்டிக்ஸ் பற்றி பேசுவோம். ஸோ இனிஷியலாக என்பிஏ ஸ்டார்ட் ஆகிறப்போ 8 டீம்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆனாங்க. கிட்டத்தட்ட எப்படி இப்போ ஐபிஎல் ஸ்டார்ட் ஆச்சோ அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் ஆச்சு. அந்த 8 டீமில் வந்துட்டு ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் டீம்ஸ் வந்துட்டு பாஸ்டன் செல்டிக்ஸ். ஸோ அவங்க 17 சாம்பியன்ஷிப் அடித்தாங்க. அவ்வளோ கன்சிஸ்டண்ட்டானு பார்த்தீங்கன்னா, பாஸ்டனோட சக்ஸஸ் எப்போவுமே வந்துட்டு இனிஷியல் ஃபேஸ் ஆஃப் என்பிஏல தான் பயங்கரமாக இருந்துச்சு. அவங்க 1959 1972 அது ஒரு 13 வருஷம் 14 வருஷம், அந்த 14 வருஷத்துலேயும் அவங்க வந்து 12 சாம்பியன்ஷிப் அடித்தாங்க. ஸோ அந்த 12 சாம்பியன்ஷிப் அங்கே அடித்ததுனாலேயே வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு ஒரு பயங்கர லெகசி இருக்குது. அதுக்கப்புறமா எப்போ கடைசியாக ஜெயிச்சிங்கன்னு பார்த்தீங்கன்னா 2008 தான் கடைசியாக ஜெயிச்சாங்க. அதுக்கப்புறமா ஜெயிக்கணும்னு ட்ரை பண்ணிருக்காங்க. 2010 வந்துட்டு ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்து கோபி பிரையண்ட் கூட தோத்துடுறாங்க லேக்கர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக. அதுக்கப்புறமா மோர் ரீசெண்டாக எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2022 வந்து ஸ்டெஃப் கரியோட கோல்டன் ஸ்டேட் வாரியர்ஸ் கிட்ட ஃபைனல்ஸ் கிட்ட வந்து தோத்துறாங்க. சரி, அவ்வளோ நல்ல டீம் ஆகுனா கரெக்ட், கண்டிப்பாக. ஏன்னா அவங்க வந்து ட்ரை பண்ணி வந்து இப்போ ஃபைனலாக எந்த லாஜிக்கில் விளையாட்டுருக்காங்கன்னா, நம்ம வந்து டிராஃப்ட் சிஸ்டமில் போய் யங் பிளேயர்ஸை எடுத்து யங் பிளேயர்ஸ்லேருந்து பில்ட் பண்ணுவோன்னு சொல்லி தான் இப்போ ஒரு சூப்பர் டீம் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க எந்த டீம் பிளேயர்ஸ் வந்து டூ வாட்ச் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜேசன் டேட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார். அவர் தான் இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸில் வந்துட்டு ஒரு பயங்கரமான பிளேயர். அதோடு சேர்ந்து ஜெயலன் ப்ரௌனுன்னு சொல்லிட்டு ஒரு பிளேயர் இருக்கார், அவரும் ஒரு பிரில்லியண்டான பிளேயர். இவங்க ரெண்டு பேர் இல்லாமல் வேறு யார் யாருன்னா, ஜ்ரூ ஹாலிடே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீசெண்டான ஒரு டிரான்ஸ்ஃபரில் வந்துட்டு ஒருத்தர் கொண்டு வந்தாங்க. அவர் வந்துட்டு உங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்துட்டு ஓ சூப்பரான பிளேயர்ன்னு தோணாது, பட் அவர் பண்ண சின்ன சின்ன விஷயம் டிஃபென்சிவாக இருக்கட்டும், இல்லைனா வந்துட்டு போய் ஒரு பால் பாசிங்லேயாக இருக்கட்டும், ஜ்ரூ ஹாலிடே வந்துட்டு ஒரு பயங்கரமான பிளேயர். இன்னொன்று வந்துட்டு கிறிஸ்டாப்ஸ் புருசிங்கஸ்ன்னு சொல்லிட்டு ஒருத்தர் யூரோப்பியன் பிளேயர். அவர் வந்து உள்ளே லீக்குள்ளே வந்தப்பயே வந்துட்டு யூனிகார்ன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் நிக்நேம் கொடுத்துருந்தாங்க. அவரும் பார்க்கலாம். ஸோ இந்த 4 பிளேயர்ஸ் ஒரு பயங்கரமான ஒரு பிளேயர்ஸும். சரி, பாஸ்டனோட ஹிஸ்ட்ரியில் உங்களுக்கு பாப்புலரான பிளேயர்ஸ் யாருன்னு கேட்டிங்கன்னா, நான் இப்போ சொன்னேன் தெரியுமா, 1959 அவங்க ஒரு 12 சாம்பியன்ஷிப் ஜெயித்தாங்க அந்த கேப்லன்னு சொல்லிட்டு. அந்த டைமில் வந்து பில் ரசில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேயர் இருந்தார். அவர் ஒருத்தவர்னாலேயே அந்த டீம் வந்துட்டு அவ்வளோ டாமினண்ட்டாக இருந்தது. ஸோ பில் ரசில் வந்துட்டு இப்போ எந்த லெவல் லெகசினா, இப்போ அந்த ஃபைனல்ஸ் என்பிஏ ஃபைனல்ஸ் 7 கேம் சீரீஸ் நடக்கிறப்போ அந்த சீரீஸில் யார் பெஸ்ட் பிளேயரோ அவங்களுக்கு வந்துட்டு கடைசியாக கொடுக்குற ஒரு அவார்டு பேரே வந்துட்டு பில் ரசில் எம்விபி அப்படின்வாங்க. எம்விபினா மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர் ஃபார் தட் என்பிஏ ஃபைனல்ஸ். ஸோ அது வந்து பில் ரசில் தான் வந்து 2021 வரைக்கும் வந்துட்டு யார் அந்த அவார்டு வாங்குறாங்களோ அவர் கொடுத்துட்ருந்தாங்க. 2021 அவர் இறந்துட்டார். ஸோ லாஸ்ட் 2 இயர்ஸாக தான் வந்துட்டு இப்போ ரேண்டமாக வந்துட்டு என்பிஏ கமிஷனரே கொடுக்குறாரு. ஸோ இது பாஸ்டனை பற்றி உங்களுக்கு தெரிய வேண்டியது. ஸோ அவங்க ஜெயிப்பாங்களா இந்த வாட்டி சாம்பியன்ஷிப்னா பயங்கர ஹோப்ஸ் இருக்குது. ஏன்னா அவங்க இப்போ கரெக்டாக வந்துட்டு ஒரு 10 கேம் 20 கேம் மிச்சம் இருக்கிறப்பயே லீகில் அந்த லீக் ஃபேஸில் இருக்கிறப்பயே அவங்க வந்துட்டு ஆல்ரெடி ப்ளே ஆஃப்ஸுக்கு போயிட்டாங்க. அது நாட் வெரி காமன். ஸோ இப்போ அவங்களோட ரெக்கார்டு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 14 கேம் தான் தோற்றுருக்காங்க.
இன்னும் ஒரு 10-12 கேம் கிட்டே இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து தே ஆர் பில்டிங் ரியலி வெல் டு தி பிளே ஆஃப்ஸ். ஸோ அவங்க பிளே ஆஃப்ல எந்த வரைக்கும் போவாங்கன்னா தேர் வெரி குட் என்பிஏ ஃபைனல்ஸ் காம்படிஷன். ஸோ அவங்க ஃபைனல்ஸ் வரைக்கும் போகிறாங்களான்னு சொல்லிட்டு ஃபியூச்சர் வீடியோஸில் பார்ப்போம். அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட் டீம் கோல் பற்றி பேசுவோம். தேங்க்யூ.